சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 50 14-15 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மதிய நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னதமான தேவனுக்கு என்ன செய்யணும், சோத்திர வெளியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை என்ன செய்யணுமா, செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நோக்கி கூப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:21 வசனவாசிகள் பார்க்கலாம். மத்தேயு 7:22-21, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல் விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பலவித நெருக்கங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, தோல்விகள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி என்ன செய்வா, கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நீ என்ன என்ன செய்வாய், மகிமைப்படுத்து. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், அநேகர் தங்கள் வாழ்க்கையில வர்ற நெருக்கத்தின் நேரத்துல, பிரச்சனைகள் நேரத்துல, தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் என்ற பழக்கம் ஜெபிக்காதனாலதான் தோல்வியை சந்திக்க. உங்க வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு தோல்வி வருது அப்படின்னா, நீங்க ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நீங்கள் என்ன செய்யவில்லை, ஜெபிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த காரியத்திற்காக நீங்க தேவ சமூகத்துல என்ன செய்ய பழகணும், ஜெபிக்க பழகணும். உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பழக்கமே தெரியல. அநேகரை நான் பாக்குறேன், இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஒரு காரியத்தை சொன்னா அவங்க அந்த காரியத்தை விட்டு மத்த காரியத்தை சொல்லணும். பாத்திருக்கீங்களா, என்ன காரியத்தை சொல்றோமோ அந்த காரியத்தை கரெக்டா கவனிச்சு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபம் தேவனை செயல்பட வைக்கிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை சில வேளைகள்ல நீங்க சாதாரணமா நினைக்கலாம், ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகப்பெரிய விளைவு இருக்கிறது. சகோதரர் மோகன் செய்யா அவர்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் பாத்தீங்கன்னா வாலிபனா இருந்த நாட்கள்ல இயேசுவை வெறுக்கிற ஒரு மனிதன். சென்னையில அவர் வாழ்ந்தார், ஆனால் அவர் இயேசுவை வெறுக்கிற ஒரு மனிதன். ஆனா அவருக்கு இருதயம் பெருசா வீங்கி வலதுகை வலதுகால் செயலற்று போய் டாக்டர் கொண்டு போய் கைவிடப்பட்டு இன்னும் நல்லா வாழ போனா 2-3 மாசம் தான் வாழ்வான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவங்க தாய் இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அந்த தாய் கண்ணீரோடு கூட என்ன செஞ்சாங்கன்னா, யாராவது பிள்ளைக்க ஜோம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. வீட்டு பக்கத்துல ஒரு தம்பி, கிறிஸ்துவ தம்பி, நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்ப அந்த தாய் சொன்னாங்க, தம்பி என் மகனுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு. உடனே அந்த சகோதரன் ஒத்துக்கொண்டா, நான் கண்டிப்பா உங்க பையனுக்கு என்ன செய்யறமா, ஜெபிக்கிறேன்னு சொல்லி படுத்த படுக்கையில மோகன் சிலாசர் சையா அவர்கள் படுத்து கிடக்கிறாங்க. இந்த தாயும் அந்த சகோதரனும் இயேசுவை நோக்கி கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார்கள். எப்படி வேண்டுதல் செய்தாங்க, கண்ணீரோடு வேண்டு. இவங்க வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற அந்த டயத்தில் யார் இறங்கி வந்தா தெரியுமா, இயேசப்பா இறங்கி வந்தார். அல்லேலூயா. இவங்க ஜெபிக்கிற அந்த நேரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. இயேசுடைய பிரசன்னத்தை மோகன் செய்யா உணர்ந்தார்கள். அடுத்த வினாடி இறுதிய நார்மல் ஆச்சு, கை கால் செயலற்றது, உடனே சுகமாகி எழுந்து உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், அன்றைக்கு அவங்க தாயும் அந்த சகோதரனும் ஜெபிக் பண்ணாம இருந்திருந்தா மோகன் சையாவுடைய லைஃப் அதோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா எழும்பி அவர் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க, பெரிய மாற்றத்தை கத்த தேசத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஜெபிக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க, அவர் மூலமாய் தேவன் வைத்த திட்டம், தரிசனம் எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும். தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகும் நினைக்காத, நீ ஜெபிக்கிற ஜெபத்தினால நிறைய மோகன் செய்யா போல ஆட்களை என்ன செய்ய முடியும், எழுப்ப முடியும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறதே, நம்ம ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் பெரிய மாற்றத்தை என்ன செய்ய முடியும், தர முடியும். நம்ம ஜெபிக்காதனாலதான் கர்த்தர் என்ன செய்ய முடியல, கிரியை செய்ய
முடியல. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணதுனால இன்னைக்கு பாருங்க, மோசேயா மூலமாக எத்தனையோ ஊழியக்காரங்களும் எத்தனையோ பேர் விடுதலை பெற்றுக் கொள்றாங்க. உலகம் முழுவதிலும் இப்படி ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர் அவ்வளவா நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க. அவர் ஜெபிக்கிறதால நிறைய பேர் ஜெபிக்கிற ஒரு டீம் என்ன செஞ்சிருக்கு, எழுப்பியிருக்கு. அன்னைக்கு அந்த தாயும் அந்த ஜெபிக்கிற அந்த பிரதரும் கண்ணீரோடு ஜெபிக்காம இருந்திருந்தா இது நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? நடந்திருக்கவே. அதனால நீங்க அந்த ரங்கத்துல உங்க பிள்ளைக்காக கண்ணீரோடு நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மூலமா நிறைய ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன் விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய் மகிமைப்படுத்துவாய். ஒன்று நாளாகமம் 33 அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். 1 ரெண்டு நாளாகமும் சாரி 2 33 1 வாசிங்க பார்க்கலாம். மனாசே ராஜாவாகிற போது 12 எத்தனை வருஷம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து விளங்கும் என்று இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்கள். பாருங்க, மனாசே என்று சொல்லக்கூடிய ராஜ எலும்புதான். இவன் எலும்பி இவன் என்ன செய்யறான், இவனுக்கு முன்னாக உங்களுடைய தகப்பனா இசைக்கிய ராஜா இருந்தார். அவன் கத்தருக்கு பயந்து கத்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். அவன் விக்கிர ஆராதனா ஒழித்து கத்தருக்காக பஸ்கா பண்டிகை ஆசரித்து எசேக்க ராஜாவின் காலம் ஒரு எழுப்புதலின் காலம், எழுப்புதலின் காலமா இருந்தது. ஆனா அவனுடைய மகன் பாருங்க, ராஜாவான உடனே இந்த ராஜா பண்ணின தன்னுடைய அப்பா வணங்கினதான யெகோவா தேவனை உண்மையாக பின்பற்றாமல் வானத்தின் சேனைகள், வானத்தின் சேனைகள்லாம் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இவைகள்லாம் தெய்வமா என்ன செய்ய ஆரம்பிச்சான், வணங்க ஆரம்பிச்சான். தேவாலயத்துல வந்து விக்கிரகத்துக்குரிய பலிபீடங்களை கட்ட ஆரம்பிச்சான். இப்படி ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜாவாக இந்த மனாசே ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து அவனை குறித்து வாசிப்போம் என்றால், இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை என்ன செஞ்சானா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆட்கள் இப்ப இறங்குறாங்க பாத்தீங்களா, பூக்கொலின்னு சொல்லாங்க பாத்தீங்களா, அதான் தீ மிதிக்க பண்றது. இறங்கி நாளும் நிமித்தம் நல்ல நேரம் கட்ட நேரம் இதெல்லாம் பாக்குறது, பில்லி சுனிங்களை எதை அனுசரிக்கிறான், பில்லி சுனிங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தானா மிகுதியும் கோபம் உண்டாக மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகி சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேம் குடிகளும் பொல்லாப்பு செய்ய தக்கதாய் பாருங்க. மனாசே அவர்கள் என்ன செய்தானா வழிதப்ப பண்ணினார். என்னைக்குமே தலைவன் என்பவர் ரொம்ப முக்கியம். நமக்கு மேலாக இருக்கிற தலைவர் போஸ்டிங்கில் இருக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியக்காரன் கரெக்டா இருந்தா சபை கரெக்டா இருக்கும், சபை மக்கள் கரெக்டா இருப்பாங்க. என்னைக்குமே நீங்க வந்து யாருக்கு ஜெபிக்கணும் தெரியுமா, உங்களுக்கு கர்த்தர் ஊழியக்காரனா கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு என்ன செய்யணும்,
ஜெபிக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன செய்யறாங்கன்னா ஓடுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடணும் அப்படின்னா பார்வைக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா தேவ சித்தம் செய்யாத ஒரு நிலைமைக்குள் என்ன செய்யப்படுவோம், தள்ளப்படுவோம். தள்ளப்பட்டா என்ன ஆகும், பரலோகத்துக்கு போக முடியாது. எங்க போக முடியாது, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரம்தான் எங்க போக முடியும். சொல்லுங்க எங்க போக முடியும், பிதாவின் சித்தத்தை தலைவன் செஞ்சாதான் சபை கரண்டை செய்யும். பிதாவின் சித்தத்தை தலைவன் செய்யாதுன்னா சபை செய்யாது, சரிதானா? இதை நீங்க நல்லா கவனிக்கணும். தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தேசத்தில இருக்கிற தலைவர்கள் ரொம்ப முக்கியம், பிரதமர் முக்கியம், முதலமைச்சர் முக்கியம், இருக்கிற அமைச்சர்கள் முக்கியம். அது சரியில்லை அப்படின்னா அந்த தேசமே மோசமாய் போகும். இப்ப பாருங்க, நம்ம மத்திய கவர்மெண்ட் வந்து எல்லா மாநிலத்திலையும் மதம் மாற்று தடை சட்டத்தை கொண்டு வரணும், ஏன்னா அந்த கிறிஸ்தவங்க மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரத்தை என்ன செஞ்சேன்னா மத்திய கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணுச்சு. ஆனா நம்ம தமிழக கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கு. பிரமாண பத்திரம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி நேரத்துலாம் யாரையும் பண்றது இல்ல, அவங்க சரியான விதத்தை தான் என்ன செய்யறாங்க பண்றாங்கன்னு சொல்லி நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன, தலைவர்கள் சரியா இருந்தா எல்லாமே எப்படி இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, 1 Timothy 2:1 என்ன போட்டுருக்கோம் சிங்க பாக்கலாம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களும் என்ன செய்யணுமா பண்ண வேண்டும், நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லை. நல்லா கவனிக்கணும், நல்ல ஒழுக்கம் யாரு, தலைவன் கரெக்டா இருந்தா எல்லா ஒழுக்கமும் என்ன செஞ்சிடும், கரெக்டா வந்துடும். அது போல இப்ப தலைவன்றது உங்க குடும்பத்துல உங்க ஆத்துக்காரு, உங்க கணவனார், உங்க கணவனார் கரெக்டா இருந்தா உங்க குடும்பம் எப்படி இருக்கும், உங்க கணவனார் கரெக்டா இல்லைன்னா குடும்பம் எப்படி இருக்கும், மோசமா தான் இருக்கும். சொல்றது புரியுதா? வாசிங்க, கலகமில்லாம நீங்க உங்க கணவனார்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கணவனாரை கர்த்தர் தலைவர் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், அவர் வந்து ஒரு முன்மாதிரியை வாழணும், அவர் வேத வசனத்தின்படி வாழணும், அவர் தேவ ஆலோசனை கேட்டு நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணணும். நீங்க ஜோம் பண்ணா உங்க கணவனார் தேவ ஆலோசனை கேட்டு என்ன செய்வாரு, நடப்ப. அல்லேலூயா. அதனால ஆனா எனக்கு ஜோம் பண்ணணும், ஆண்டவரே இயேசுவின் சவால் ஊழியத்துல உங்களுக்கு கர்த்தர் ஊழியக்காரனா வச்சிருக்காரு, சரிதானே? எனக்காக எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியது யாருடைய கடமை, எங்க ஊழியக்காரர் கரெக்டா சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யணும், சால்ரா தட்டக்கூடாது, என்ன தட்டக்கூடாது, நேரத்தை அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஜெபிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. வாசிங்க, பண்ணும்படிக்கு அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் பாத்தீங்களா. அப்ப நம்ம ஜெபிக்கல அப்படின்னா என்ன நடக்கும், தலைவர்கள் மாறி போவாங்க. இங்க அதான் பாக்குறோம், மனாசே பாருங்க, இவன் விக்கிரகாராதனை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த தேசத்தையும் விக்கிரகாராதனைக்கு நேரம் என்ன செஞ்சுதான் கொண்டு வலிதப்ப பண்றான். அவங்க அப்பா அம்மா காலத்துல எழுப்புதல், இவன் காலத்துல பின்மாற்றம். எவ்வளவு ஒரு மோசமான காரியம் பாருங்களேன். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், நம்ம காலம் நம்ம ரட்சிக்கப்படும், ஆனா நம்ம நமக்கு கர்த்தர் வந்து குழந்தைகளை தந்திருக்க, அந்த குழந்தைகளுக்குள்ள நம்ம சரியான விசுவாசத்தை என்ன செய்யணும், விதைக்கணும். இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் இயேசுவை என்ன செய்யுது, மறந்து போகுது. தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன்ல கிறிஸ்துவை இன்னைக்கு அறிவிப்பவர்கள் யாரும், நம்ம நம்ம ஜெனரேஷனுக்கு ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா நம்ம ஜெனரேஷன் நம்ம தலைமுறைகள் இயேசுவை அறியாதவர்களாக உலக மக்களை போல விக்கிர ஆராதனைக்குள்ள போயிருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு, நிறைய பேர் விசுவாசத்தில் உறுதியா நிற்பது இல்லை. தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். வாசிங்க பார்க்கலாம், கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் என்ன செய்யலையா, கர்த்தர் பேசியும் நிறைய பேர் வந்து செவிலந்தாது போல என்ன செய்யறாங்களா இருக்கிறாங்க. வாசிங்க, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார், அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை என்ன செய்தானா, இப்ப யாரை நோக்கி கூப்பிடுறான், யெகோவா தேவனை நோக்கி என்ன செய்யறான், தன் தகப்பன் மனைக்கினதான யெகோவா தேவனை நோக்கி என்ன செய்யறான், மிகவும் கெஞ்சி என்ன பண்றது,
கர்த்தர் நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன் என்ன செய்தான், தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி போட்டிருக்காரு பாருங்க, அவன் விண்ணப்பம் என்ன செஞ்சுட்டு இருக்கான், பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு என்ன செய்தாராம். தேவ பிள்ளையை, இந்த தேவ செய்தி கேட்கிற தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னுடைய கெஞ்சுதலுக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒருவேளை நீ பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம், இன்றைக்கு நீ கர்த்தர் நோக்கி கூப்பிடுவாய் என்றால் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். நீ இழந்த ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைக்க போறாரு. நீ என்ன ஸ்தானத்தை இழந்தாய் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வர போறாரு. இங்க பாருங்க, கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசே அறிந்தான். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, விக்கிரக ஆராதனை பண்றான், தேவனை விட்டு பல தூரத்துக்கு போயிட்டான், மக்களையும் வழிதப்ப பண்றான், ஆனா உண்மையான தெய்வத்தை அறிந்து அவனை நோக்கி அவன் விசுவாசித்து என்ன செய்ய ஆரம்பித்தான், ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. தேவ பிள்ளை, அதனாலதான் உங்களுக்கு ஆவியான ஒத்தாசையோடு வலியுறுத்துறோம், ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். நீ ஜெபித்தால் மட்டும்தான் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். பாருங்க, ஒரு ராஜாவாக இருந்தவன் அசிரிய ராஜாக்களால சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறான். அப்படி கொண்டு போகப்பட்டவன் திரும்ப ராஜாவாக தன் ஸ்தானத்திலே வந்து அமர்வது நடக்காத காரியம். அங்க கொண்டு போனா அவங்களை கொண்டுருவாங்க, இதுதான் நடக்கும். ஆனா ஆவியானவர் பாருங்க, இவன் ஜெபம் பண்ணும் பொழுதே கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு என்ன செஞ்சாராம், இறங்கினார், ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஒருவேளை நீ பல காரியங்களை பல தவறு செய்து உன் ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்ன நோக்கி கூப்பிடு, நீ இழந்து போன அந்த ஸ்தானத்தில திரும்ப உன்னை கொண்டு வந்து வாய்ப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து ஸ்தானத்தை இழந்துருவாங்க பார்த்துருக்கீங்களா, சிலர் புருஷங்கிற ஸ்தானத்தை இழந்துருவாங்க, சிலர் மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்துருவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு கர்த்தர் வைத்த அந்த ஸ்தானத்தை இழந்ததுனால மதிப்பு இல்லாம நொந்து நூலாகி போய் உட்கார்ந்துருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஸ்தானத்தை இழக்கிற ஒரு தன்மை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி நீ கூப்பிட்டு நீ உன்னை தாழ்த்தி நீ ஜெபம் பண்ணுவா என்றால் நீ முன்பு இருந்த ஸ்தானத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க அதற்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணா மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும், கெஞ்சணும். பிளீஸ் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு என்ன செய்யும், ஒரு விஷயம் என்ன செய்யும், மனம் இறங்கும் சொல்லி என்ன செய்யணும், கெஞ்சணும். கெஞ்சனா கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்வார் தெரியுமா, திரும்ப தருவார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்முடைய கெஞ்சுதலை கேட்கிற தேவன். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து வேதத்தில் ஆவியான் எழுதுகிறார், ஓசியா 12:3-5 வாசிங்க பார்க்கலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய கிரீவாளை பிடித்தான். ஓசியா 12:3-5 தானே, வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே சகோதரனுடைய குதிவாளை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். என்ன செய்தானா, போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவர் நோக்கி என்ன செஞ்சானா, யோசித்து பாருங்களேன். யாக்கோபு மட்டும் அன்னைக்கு அழுது கெஞ்சலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசாவால அன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருப்பான், கொண்டு போடப்பட்டிருப்பான் கண்டிப்பா. ஏன்னா ஏசாவுக்கு வந்து மிகப்பெரிய டீமே நிக்குது, இவனை காட்டிலும் பெரிய டீம். இவனை கொள்றதுக்குன்னே நிறைய பேர் என்ன செய்யற, அடிதாட்களோட வர்றான். நேருக்கு நேரம் ஒத்திக்கு ஒத்திக்கு சண்டை போட்டாலே ஏசாவை இவன் ஜெயிக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. சரிதானா, இதுல பெரிய டீம் என்ன செய்யுது, பட்டயத்தோட வருது, இவனை கொள்றதுக்காக பிளான் பண்ணி வருது. ஆனா இவன் யாரிடத்துல ஜோம் பண்றான், கத்திரிடத்துல அழுது கெஞ்சுகிறான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்து செய்து நீ தோல்வி அடைந்திருக்கலாம், பல பிரயாசப்பட்டு நீ தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனா நீ கண்ணீரோடு கெஞ்சி ஜோம் பண்ணிப்பாரு, உன் ஜபத்துக்கு கண்டிப்பா கத்திர என்ன தருவார் தெரியுமா, வெளியரங்கமாக பதில் தருவார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷினரி ஸ்தாபனம் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு அனுப்பினது. அவர் அந்த கிராமத்துக்கு சென்று ஊழியம் செய்து பார்த்தார்.
கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி பார்த்தார். ஒரு நபர் கூட ரட்சிக்கப்படல, ஒரு நபர் கூட என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. அப்ப அவர் ஸ்தாபனத்துக்கு எழுதினார், ஒரு நபர் கூட ரட்சிக்கப்படல, நான் பேசாம இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிருந்தேன், வந்துடுறேன், வேற இடத்துக்கு அனுப்புங்க. ஸ்தாபனத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது, இது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, முழங்காலு நின்று கண்ணீரை விட்டு முயற்சி பண்ணிப்பார் அப்படின்னு இருக்கலாம். முழங்காலு நின்று கண்ணீர் விட்டு என்ன செய்ய முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த வார்த்தை அந்த ஊழியக்காரரை தொட்டது, அவர் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படையிட்டார், அந்த கிராமத்துக்காக கண்ணீர் விட ஆரம்பித்தார். கண்ணீரோடு கூட வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன செய்வான், கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தார் பாருங்க. அடுத்த வருடத்திலே கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை நச்சித்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிராமத்திலே கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை பல முயற்சிகளை பண்ணி பல காரியங்களை நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடு? கண்ணீரோடு கெஞ்சி ஆண்டவருடைய பாதத்துல விண்ணப்பம் பண்ணுவா என்றால் நீ இழந்த அனைத்தையும் கர்த்தர் திரும்ப தர வல்லவராக இருக்கலாம். வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தாயோ, என்னென்ன சூழ்நிலைகள் உனக்கு மோசமா இருக்கு, எல்லா சூழ்நிலையும் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவர். அவன் எதிரிகளையும் மாற்ற தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். யார கர்த்தர் மாற்றுவாராம், எதிரியை மாற்றுவார். ஆனா நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும், என்ன செய்ய பழகணும். தெய்வ பிள்ளைங்க, உன் வாழ்க்கையில தொடர்ச்சியா ஒரு போராட்டம் இருக்குதா, தினமும் ஒரு தீர்மானம் பண்ணு. என்ன தீர்மானம் பண்ணணும், நான் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். உங்களால ரொம்ப நேரம் முடியலையா, காலையில அந்த காரியம், எந்த காரியத்திலும் உங்களுக்கு வேதனை இருக்கோ, எந்த காரியத்திலும் உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியை சந்தித்தீர்களோ, எந்த காரியத்துல நீங்க ஏமாற்றத்தை சந்தித்தீர்களோ, முழங்கால நின்று கெஞ்சி கண்ணீர் விட்டுப்பா. உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். தினம் ஒரு 10 நிமிஷம், காலையில ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம், இந்த காரியத்திற்கு, இந்த குறிப்பிட்ட காரியத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நீ ஒரு 10 நிமிஷம் டைத்தை பிக்சட் பண்ணி ஓட்டாந்து முழங்கால நின்று கண்ணீர் விட்டுப்பா. கர்த்தர் வெளியரங்கமாக பதில் தரு கொடிதான ஒரு தேசமாக இருக்கிறது. இப்ப உள்ள ஜெனரேஷனை நம்ம ஆதாயம் பண்ண முடியுமா? இப்ப நம்ம பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் யோசித்தேன். ஆனா யோசிக்கும் பொழுது எனக்கு காண உணர்த்தின காரியம், உலகத்துல பாவம் ரொம்ப பெருகிருச்சு, பாவ பிரசன்ஸ் ரொம்ப பெருகிருச்சு. இன்னைக்கு உள்ள வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் நம்மளால காப்பாற்றவே முடியாது. ஏனென்றால் சுத்தி எங்கு பார்த்தாலும் பாவம், யாரையும் கவிழ்ப்பதற்கு எல்லா காரியமும் என்ன செய்யுது, ரெடியா இருக்கு. இவங்களை எப்படி தப்பி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஆனா எனக்கு காண உணர்த்தின காரியம், பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமா பெருகிச்சு அல்லவா. அப்ப எவ்வளவு பாவம் பெருகினாலும் நம்ம எழுப்புதலுக்காக ஜோமன்னா ஆவியானவரால் எழுப்புதலை தர முடியும், பாவத்தை கர்த்தரால் அழிக்க முடியும். பாவ பிரசன்ஸ காட்டில் ஆவியானுடைய பிரசன்ஸ் பெரியது, அதை அழித்து தேவன் தேசத்தில் எழுப்புதலை தர வல்லமுள்ளவராக கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும் பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும், அதிக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு தேவனுக்கு என்ன கிடையாது, கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா, விசுவாசத்தோடு நாம் கண்ணீரோடு விதைப்போம் என்றால் கண்டிப்பாக நாம் எழுப்புதலை பார்ப்போம். எல்லா சாத்தனுடைய கிரிகளை கர்த்தர் அழித்து போடுவார், கர்த்தர் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணீங்கல்ல, இனிமே சொல்றேன், முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு கெஞ்சி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏசப்பா தேசத்துல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நீங்க எதிர்பார்த்த நபருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கர்த்தர் மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் ஒரு நாள் என்ன செய்ய தெரியுமா, வீணா போகாது. ஆனா நம்ம என்ன செய்ய பழகணும், ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதம் செய்யும். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். வசனங்கள் பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள்,
அவரும் அவருடைய சீசர்களும் எனக்கு இறங்கும் என்று என்ன செய்தானா? தேவ பிள்ளைகளை உங்களுடைய ஜெபங்கள்ல நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா எனக்கு இறங்குங்க, ஏசப்பா என் குடும்பத்துக்கு இறங்குங்க, ஏசப்பா என் பிள்ளைக்கு இறங்குங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி பாருங்க, அப்பா டாடி பிளீஸ் எனக்கு தயவாய் மனம் இறங்கும். அந்த மனாசே துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சின பொழுது, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் கேட்டார் அல்லவா, நீ அவருடைய பிள்ளை, நீ ஜெபம் பண்ணிப்பா, கர்த்தர் உனக்கு இறங்குவா. அல்லேலூயா. ஆனா நாம் இறங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த குருடனை பாருங்க, பிறவியில இருந்து ஒரு குருடன், வாழ்க்கையில எதையுமே அவன் பார்த்ததில்லை, அவன் வாழ்க்கையில விரும்பின எதுவுமே நடந்திருக்காது. கண்ணு ரொம்ப முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணு இல்லைன்னா மனுஷனால அது ஒரு துக்ககரமான ஒரு வாழ்க்கை. எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணணும். யார் எடுத்தாலும் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்மளை கூப்பிட்டு போவாங்களா, நம்மளை வழி நடத்துவாங்களா அப்படின்னு ஒரு வேதனை. இந்த கண் பார்வை இல்லாதவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவன் முகமே ஒரு வித்தியாசமா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ ஒரு வேதனை தெரியுமா? அவங்க கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேதனை. சிலர்லாம் கேள்வி வைப்பாங்க, ஏன் தேவன் என்னை இப்படி படைத்தார், இப்படிலாம் கேள்வி வைப்பாங்க. அப்படி பல வேதனையோடு அவன் வாழ்ந்த நாட்கள். ஆனா அந்த குருடனுக்கு, இந்த பரிதிமையை பார்வை இல்லாத அந்த மனிதனுக்கு இயேசுவை தெரியும். யாரை குறித்து கேள்விப்பட்டிருந்தான்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தோம். இயேசப்பட்டு போனா இவனுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நிறைய நியூஸ்களை இவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆனா இவன் இயேசு கிட்ட போறதுக்கு, யார் இவனை கூட்டு போறதுக்கு ஆயத்தமாவே எல்லாம் உள்ளத்துல வேதனையோடு உட்கார்ந்திருந்த அந்த நாட்கள்ல இயேசு அந்த எரிகோ வழியாக என்ன செய்தார்? நடந்து வந்தார். அவர் வருகிற பொழுது திரளான கூட்டம் என்ன செஞ்சதுன்னா அவரை சுத்தி வந்தது. அப்ப அந்த சவுண்ட் அதிகமா கேட்டவுடனே எப்பயுமே பிச்சை கேட்டுக்கிறவன், என்ன இது, யார் போய் கொண்டிருக்கா அப்படின்னு கேட்கிறான். உடனே எல்லாரும் சொல்றாங்க, நாங்க இயேசு போய் கொண்டிருக்கிறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஆட்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? கூட்டம் அதிகமா வருது, நீங்க வசூல் அதிகமா என்ன செஞ்சிடும் அப்படிதான் நினைப்பான். சரிதானா? இந்த பிச்சை கேட்கறவங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனில சிலர் போய் உட்காந்துருக்கும், பாத்துருக்கீங்களா? எதுக்கு உட்காந்துருக்கா தெரியுமா? தெருவில் நின்றுட்டு சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு வசூல் என்ன செய்யும்? கூட்டம் அதிகமா இருந்தா அதிகமான வசூல், குறைவா வந்தால் குறைவான வசூல். அதனால இன்னைக்கு பேசி பேசுறா ரொம்ப கூட்டம் வருது, அதனால அதிகமான கட்டம் வாங்கிடலாம்னு நினைச்சிருக்கோம். ஆனா இவன் என்ன செஞ்சான் பாருங்க, பிச்சை எடுக்கிறது அவன் விருப்பம் அல்ல. இவன் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை, இயேசுவை விசுவாசித்தது மட்டுமல்ல, இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் சத்தமாக அவன் கூப்பிடல அப்படின்னா அவன் வாழ்க்கை மாறி இருக்கவே மாறி இருக்க, அவன் வாழ்க்கை குருடனாகவே வாழ்ந்து குருடனாகவே செத்து இருப்பான். அந்த பரிதிமை குருடனை கொடுத்து நம்ம இன்னைக்கு படித்திருக்கவும் மாட்டோம். அவன் சும்மா உட்காரல, எத்தனையோ குருடன் இருந்தாங்க, ஆனா கூப்பிட்டது யார் தெரியுமா? பரிதிமை குருடன். அதனாலதான் ஆவியானவன் பேரை போய் சிவிக்கா போட்டு எழுதுறேன். அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த நாட்கள் நிறைய குருடன் உண்டுங்க, எல்லாரும் இயேசு விசுவாசிக்கல, ஆனா இவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறந்தோம். ஏனென்றால் யூதர்கள் எல்லாரும் யாரை எதிர்பார்த்தாருன்னா மேசியாவை எதிர்பார்த்தாங்க. தாவீதின் குமாரன் யாரு தெரியுமா? மேசியா. இந்த இயேசுதான் அந்த மேசியாங்கிறத அன்னைக்கு இருக்கிற யூதர்கள் கூட விசுவாசிக்கல. பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்தார்கள். பழைய ஏற்பாட்ட வேதபாராதரும் பரிசேயருக்கும் பைபிள் நல்லா தெரியும். அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க, மேசியா எப்ப பிறப்பார், மேசியா எப்ப பிறப்பார்னு. இந்த மேசியா, இந்த இயேசுதான் அந்த மேசியாங்கிற அறிவு அவங்களுக்கு இல்ல. ஆனா இவனுக்கு இந்த இயேசுதான் அந்த மேசியாங்கிறது விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசித்தது மட்டுமல்ல, இயேசுவை எத்தனை பேர் நெருக்கினாங்க? நெருக்கிறவங்களுக்கு எல்லாம் இயேசு பார்வை தரல, விசுவாசத்து கூட்டவங்களுக்கு தான் இயேசு பார்வையை தந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே இயேசுவை நோக்கி நீ கூப்பிடு. ஆனா அவன் கூப்பிடும் போது என்ன நடந்தது தெரியுமா? அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை நல்லா கவனிக்கணும். ஜெபத்துக்கு எப்பயுமே என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம், தடை வரத்தான் செய்யும். மத்ததுக்கு கூட தடையே நமக்கு என்ன செய்யாது. பணம் பார்க்க போறேன்னு சொல்லுங்க, யாருக்காவது தடை வருது அது பாருங்க. சிறுமாத்திட்டு போவோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன், ஒரு டீமா அடுத்த வினாடி என்ன செஞ்சிடும். எவனுக்காவது அங்கே கால் வலிக்கு மேல் வலிக்குதான்னு கேளுங்க,
ஆனா ஜெபம் பண்ண போறோம் வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கறேன். எங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரே வேலையா வேலை செய்யுது இருக்குது பாஸ்டர். அதனால எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்ன வந்து வர கிளம்பிக்கிட்டு இருந்த பாருங்க அன்னைக்குதான் வந்தது. யார் வந்துட்டான்? அந்த அக்கா வந்துட்டாங்க, இந்த அக்கா வந்துட்டாங்க. ஜெபத்துக்கு எதுவுமே என்ன வரும் தடை பாருங்க. இவன் கூப்பிடுறான், யார நோக்கி கூப்பிடுறான்? இயேசுவை நோக்கி கூப்பிடுறான். நிறைய பேர் பார்த்தேன், ஏய் நீ எதுக்கா கூப்பிடுறான் அப்படின்னு அதட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று எப்படி கூப்பிட்டானா பாருங்க. தேவ பிள்ளையே உன் ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதே. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறதோடு இல்லாம ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரொம்ப நேரம் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நேர்மூலங்கள் போடுங்க. 10 நிமிஷம் அந்த காரியத்துக்காக சோத்திரம் பண்ணி ஆண்டவர் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுப்பா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. இந்த தாவீது இந்த குருடர் கூப்பிட்டான், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு. யோசித்து பாருங்களேன், அன்னைக்கு மட்டும் அவன் விசுவாசத்தோடு இயேசுவை தடவருதுன்னு சொல்லி ஜோமட நிப்பாட்டி இருந்தா அவன் குருடனாகவே வாழ்ந்து குருடனாகவே என்ன செய்திருப்பான்? மறைத்திருப்பான். ஆனா இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து அவன் ஜோமன்னா பாருங்க, அவன் வாழ்க்கையே மாறியது. அல்லேலூயா. அவன் அநேகருக்கு உதவி செய்கிறவனாக மாறிவிட்டான். இதுவரைக்கும் அநேகருடைய உதவியை எதிர்பார்த்தவன் இப்ப அநேகருக்கு எப்படி மாறிட்டான்? கண் பார்வை தெரிந்த உடனே அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. யோசித்து பாருங்களேன். தேவ பிள்ளைங்க, நீங்க கத்தை உனக்கு சொல்ற ஆலோசனை தான், நீ ஜெபம் பண்ணேனா மற்றவங்கிட்ட இருந்து உதவி எதிர்பார்க்கிறவனா நீ இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு நீ ஜெபிக்கிறியோ அநேகருக்கு கொடுக்கிறவனாய் கத்தவனை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு வழிகாட்டுகிறவனாய் கத்தவனை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு புரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் கத்தவனை உயர்த்துவார். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபத்தை மட்டும் ஒருபோது என்ன செஞ்சிடாதீங்க. நீங்க ஜெபித்ததனுடைய விளைவு நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்கன்னா பாப்பீங்க. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், இங்கே சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலை நாம் பார்க்கிறோம். சவுல் இவன் எப்படிப்பட்டவன்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இவன் செயல்படக்கூடியவன். யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொலை செய்வதற்கு, சிறைச்சாலையில போடுறது, இதுதான் இவனுடைய வேலையாக இருந்தது. சவுல் என்றால் எபிரேய பெயர், பவுல் என்றால் ரோம பெயர். சரிதான், நிறைய பேர் பிரசங்கத்துல கூட சவுலை கத்தர் பவுலாக மாற்றி விட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. சிலர் பாட்டு கூட பாடுறாங்க, அது தப்பு. சரிதானா? பவுல் என்பது என்ன பெயரு? ரோம பெயர். சரிதானா? சவுல் என்பது என்ன பெயரு? எபிரேய பெயர். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லையா? சரிதானா? இதை நீங்க எங்கேயும் தெளிவா சொல்ல பழகணும். அல்லேலூயா. இவன் இப்படி துன்மார்க்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். 3வது வசனம் பாருங்க, அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சனிதினை வானத்திலிருந்து ஒரு முடிவு உண்டாகி கத்தர் அவனோடு பேசுறாரு. அதுக்கடுத்து அவன் கீழே விழுறான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கத்தர் கேட்கிறாரு. நீ தமஸ்குல போய் உட்காரு, அங்க நீ செய்ய வேண்டியது உனக்கு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு. இவன் தமஸ்குக்கு போயிட்டான். போன உடனே பாருங்க 10வது வசனம், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கத்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கத்தர், எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. சவுலை குறித்து ஆவியானவர் எழுதுகிற முதல் சர்டிபிகேட் என்ன தெரியுமா? அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? பக்கத்துல கைப்பிடிச்சுக்கங்க. உங்களை குறித்து மக்கள் சொன்ன என்ன சொல்வாங்க கேளுங்க. என்ன சொல்வாங்க சொல்லுங்க, என்ன சொல்வாங்க? வாயாளின்னு சொல்வாங்களா? இல்ல தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா? செல்போன்ல கேம்ஸ் இப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருப்பாரு அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க உங்களை குறித்து?
ஆவியானவர் சவுலுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஐயா, சவுலுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜபம். ஜபம் இல்லைன்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய கண்ணுக்குள்ளாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஐயா போய் படுத்து தூண்டல, கண்ணுக்குள்ளாயிருச்சு. இப்ப மூணு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் என்ன நடந்துட்டு இருக்குது? ஏசப்பா சொன்னார், நீ போப்பா அங்க, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படுனாரு. அவர் தான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு, நம்ம இதுல படுத்து தூங்கும் அப்படின்னு படுத்து தூங்கி இருந்தா நடந்திருக்குமா? அற்புதம் சொல்லுங்க. அவன் மூணு நாள் தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே ஆவியானவரால் சும்மா இருக்க முடியல. ஆவியானவர் யார்கிட்ட பேசுறாரு? அனனியா என்று சொல்லக்கூடிய சீசன்ட்ட பேசி, நீ போய் மகனை சந்தித்து அவனுக்கு கண் பார்வை கொடுத்து அவனுக்கு ஆசாரம் கொடுத்து அவனை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை அவனுக்கு சொல்ல என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். நீ ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வாழ்க்கையில வழிவாசலை திறப்பார். உனக்கு கண்களை கத்த திறப்பா. உன் வாழ்க்கையில என்னென்ன அடைபட்ட வாசலுக்கு கத்த திறப்பா. உன்னை குறித்து தரிசனத்தை திட்டத்தை கத்துடைய ஆவிய வெளிப்படுத்துவா. ஜெபம் பண்றவனை கொண்டுதான் கத்திருந்த காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சவுலை குறித்து எழுதுகிறார். இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வேற என்னமோ சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாரு யோசித்து பாருங்க. நம்மளை குறித்து இப்படி ஆவியானவர் அறிமுகப்படுத்த முடியுமா சொல்லுங்க? நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? உங்க அம்மா இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க அம்மா இப்ப எங்க அம்மா வந்து டிவி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும் சொல்லுங்க. எங்க அம்மாவா இப்ப போன் பேசிக்கிட்டு பாங்க அப்படின்னு சொன்னா நல்லாதான் இருக்கும். எங்க அம்மா இப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? எங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இப்பொழுது அவன் என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணினா தரிசனத்தை கண்டிப்பா கத்த தருவார். அல்லேலூயா. ஏன் தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? நிறைய பேருக்கு தரிசனம் கிடைக்கும். என்ன தரிசனம் கிடைக்கும் தெரியுமா? எவனாவது போட்டு மிதிக்கிற மாதிரியும் ஓட விட்டு அடிக்கிறது போல என்ன செய்யுது பாஸ்டர்? எனக்கு கிடைக்கிற தரிசனத்தெல்லாம் கேட்டா பயமா இருக்கு பாஸ்டர். என்ன வருது? பயம்தான் வரும். என்ன வரும்? தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர். ஏன் தூங்க வர மாட்டேங்குது? ஜபமே பண்றது இல்லை. நல்ல ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல தரிசனங்களை தருவார். அல்லேலூயா. வாசிங்க பாக்கலாம் தொடர்ந்து. அதற்கு என்ன, இந்த வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்களேன். அப்படியே அவன் ஜோம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, அனனியா போறான். அனனியா அதே மாதிரி அவனுக்கு ஜோம் பண்றான். ஜோம் பண்றது மட்டுமல்ல, அவனை குறித்து எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய திட்டத்தை என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப சங்கீதம் 50:14 ஆண்டவர் சொன்னாரு. வாசிங்க பாக்கலாம். சங்கீதம் 50:14 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நல்லா கவனிக்க, நம்ம இது வரைக்கும் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஆனா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணதுல பெரிய மாற்றம் இருக்குது. அல்லேலூயா. என்ன பண்ணி ஜெபிக்கணுங்க? பொருத்தனை என்றால் நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பாஷையில சொல்ல போனேன். என்னது நேர்த்திக்கடன்? சிலர் பாத்தீங்கன்னா உலக மக்களை நீங்க பாத்தீங்கன்னா நான் முட்டை போடுறேன் அப்படின்னு நேர்த்தி பண்ணிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கடுத்து ஆத்தா இதை குறித்தீங்கன்னா அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நேர்த்திக்கடன். என்ன நேர்த்திக்கடன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசித்தோம் லேவியர் 27:7. நீங்க வாசித்து அப்பொழுதே வாசித்துட்டோம், நமக்கு நேரம் இல்லாதனால சாதனை முடிக்கிறேன். சிலர் விலங்குகளை தேவனுக்கு என்று நேர்த்திக்கடன் பண்ணாங்க. இந்த விலங்க நான் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி சிலர் வீட்டை கத்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னா காணி ஆட்சிகள், அதாவது தோட்டத்தை தேவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அர்ப்பணித்தாங்க. சிலர் பாத்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா நேர்த்திக்கடனாக என்ன செய்தார்கள் அர்ப்பணித்தார்கள். இப்படி நேர்த்திக்கடன் பண்ணி அவங்க ஜெபிக்கிற பொழுது கத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? பெரிய காரியங்களை செய்தார். இது வேதத்துல நம்ம ஆதாரமா பார்க்கலாம். 1 Samuel 1:1 நீங்க 12:13 வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. அங்க அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை பார்க்கிறோம். இவர் வருஷந்தோறும் தேவாலயத்துல போய் தனக்கு குழந்தை இல்லாதனால அழுது ஜோமன் அழுது ஜோமன் பாக்குறான்.
வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை என்ன செய்தாராம், அடைத்திருந்தார். அதனால அவருடைய சக்கலத்தை அவர் வேதனைப்படும்படி அவளை வேதனைப்படுத்துவார்கள் போட்டுருக்கு. இந்த பிரகாரம் வருஷந்தோறும் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப வருஷந்தோறும் அழுதுன்னு பாக்குற ஒரு அற்புதமும் நடக்கல. எங்களுடைய கணிப்பின்படி 20 வருஷம். ஏன்னு கேட்கறீங்கன்னா அவளுக்கு ஒரு 5 வருஷம் குழந்தை இருக்காது. அப்பொழுது அவன் என்ன செஞ்சிருப்பான, பெண்ணினால் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருப்பார். அப்பொழுது அனுமதி கொடுக்கும் போதுதான் பெண்ணினாளுக்கு எல்கானாவுக்கும் குழந்தை என்ன செய்தனா பிறக்குது. அவன் சொல்லும்போது சொன்னா 10 குமாரனை பார்க்கிற நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொன்னான். அப்ப 10 குமாரன் ஏற்கனவே ஒரு 5 வருஷ கேப்பு, இப்ப 15 வருஷம். அந்த வேதம் சொல்லுகிறது அவனுக்கு குமாரத்திகளும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க. இந்த காலம் வந்து நம்ம 2 பிள்ளைகளுக்கு மேல என்ன செய்வதில்லை, பெற்றெடுப்பதில்லை. பெற்றெடுப்பதற்கு மக்களுக்கு பலனும் இல்லை, சரிதானா? இப்ப ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே தாயும் ஒரு குழந்தையா தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்கு, சரிதானா? ஆமா, கணவன்மார்கள் நிலைமை தான் ரொம்ப பரிதாபமான நிலைமை, சரிதானா? அவர் வந்து ஒரு குழந்தையதான் பெற்றெடுக்காருன்னு பார்த்தா 2 குழந்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, என் மனைவி ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கேன் பாஸ்டர், என் பிள்ளையும் ஒரு ஆஸ்பத்திரி வைத்திருக்கேன் பாஸ்டர், ரெண்டு பேருக்கு இங்க நான் நலைந்து கொண்டே என்ன செய்து கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்ப மக்கள் தள்ளப்படுகிறார்கள். சரி, இந்த காலத்து விட்டுருங்க. அப்ப அந்த காலத்துல நிறைய குமாரத்திகள், ஒரு 5 குமாரத்திகள் வச்சுக்கோங்க, மொத்தம் 15 பேரு, 5 வருஷம் குழந்தை இல்லை. மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. ஆனா 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பாக்கலாம். 1 சாமுவேல், அவள் போய் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கிற சகலனாலும் அவனை நான் என்ன செய்வேன், கத்தருக்கு ஒப்புதான் பொருத்தனம் பண்றது, நேர்த்திக்கலாம், சரிதானா? ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் என்ன கத்திப்படாது, நசரைய விரதம், சரிதானா? நசரைய விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த முடியை வந்து என்ன செய்ய மாட்டான், கற்பனை பண்ணாங்க, அது பெருசா என்ன செய்யும், சடை மாதிரி வளரும், அதுலயே அவங்க என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. அவன் தலையின் மேல் என்ன படாது, சபர கல்பாத்தி வருவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார். போதும், கவனிங்க. இப்ப பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணா பாருங்க, கர்த்தர் அண்ணால என்ன செய்தாராம், நடை தள்ளினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்க அப்படின்னா நான் இந்த காரியத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், செய்வேன், சரிதானா? ஒருவேளை நீங்க இப்படி பொருத்தனை பண்ணலாம், நான் தேசத்திற்காக தினம் 1.5 மணி நேரம் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை என்ன செய்யலாம், பண்ணலாம். அல்லது கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று நான் ஒரு காணிக்கை என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு நீங்க பொருத்தனை என்ன செய்யலாம், பண்ணலாம். அதுக்கடுத்து ஏதாவது உங்களுக்கு கர்த்தர் என்ன காரியத்தை உணர்த்துகிறாரோ, உங்க பிள்ளைய நீங்க கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கலாம். இப்படி நீங்க பொருத்தனை பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்யணும் தெரியுமா, ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:15 வாசிங்க பார்க்கலாம். நாகும் 1:15, இதோ சமாதானத்தை கூறுகிற பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நீ பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது துஷ்டன் உன் வழியாய் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவன் முழுவதும் என்ன செய்யப்படுவான், சங்கரிக்கப்படுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண போறீங்க, பொருத்தனை பண்ணி இதுவரைக்கும் நீங்க பொருத்தனையே பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் எனக்கு மெயினா வலியுறுத்தி சொல்லுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிப்பார். உனக்கு விரோதமா இருக்கிற எதிரிகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் சங்கரிப்பார். அந்த எதிரி உன் வழியா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கர்த்தர் உனக்கு என்னத்தை தருவார், ஜெயித்து தருவார். வேதம் சொல்லுகிறது பிரசங்கியின் புஸ்தகம் 5:1-7 நம்ம வாசிப்போமாக. வாசிங்க பார்க்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவியொடுக்க
செவி கொடுத்து சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் துணிகரமாக நீ உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த பொருத்தனை பண்றதா நீ எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த புது வருடத்தை புது தீர்மானம் நிறைய எடுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? நான் அந்த வருடத்துல என்ன செய்ய மாட்டேன், தலையில பூவே என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சில ஆட்கள் பொருத்தனை பண்ணுவாங்க. சிலர் கறியே நான் சாப்பிட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஒரு வித்தியாசம் பொருத்தனை, சிலர் சொல்றது எனக்கு காதல கேட்குது. நான் அதனாலதான் பாஸ்டர் எந்த பொருத்தனையுமே என்ன செய்ய பண்றது இல்லை. இப்படி நீங்க நினைக்கிறது எனக்கு யாவது வருது, அது ரொம்ப ரொம்ப மோசம். சரிதானா? ஆண்டவர் பொருத்தனை சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, நீ மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் நம்ம வார்த்தை எப்படி இருக்கணுமா? சில ஆண்கள் பாத்தீங்கன்னா செய்தி கேட்ட உடனே அப்படி இப்படி என்ன செய்வாங்க, கடகடகடா அடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி சொல்லாம கரெக்டா சொல்ற அப்படிங்க. அல்லேலூயா. வாசிங்க. கொஞ்ச நாள் செய்வாங்க அதனால் சில ஆசீர்வாதம் என்ன செய்யும் தெரியுமா, தடையா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்ல காரியம் என்ன, நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்க அதை கரெக்டா என்ன செய்யணும். அப்படி செய்யாம விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பலபடிக்கு ஆண்டோட மன்னிப்பு கேட்டு நீங்க சொன்ன அந்த நேர்த்திகளை கரெக்டா கத்தருக்கு என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்ல பாருங்க, அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரை பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் அழிக்கப்படும். நல்லா கவனிங்க, பொருத்தனை பண்ணா நமக்கு தான் ஆசீர்வாதம், பொருத்தனை பண்ணா சத்துரு அழிக்கப்படுவான். கர்த்தர் நமக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். பல ஆண்டுகளா உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். அதனால பொருத்தனை பண்ணல கவனமா இருங்க. பொருத்தனை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி ஸ்டாப் பண்ணதுனால நீ பொருத்தனை பண்ணபடி நடக்கல, அர்ப்பணித்தபடி நீ நடக்கல அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன வரும், தோல்வி வரும். என்ன வரும், உன் வாழ்க்கையில எல்லா காரியமும் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாம்சன் சிம்சோனை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன்தான் அர்ப்பணிக்கப்பட்டவன், தேவ தூதன் மூலமா கர்த்தர் வந்து அவன் நசரேயன் என்று என்ன செய்யப்படுவான், அழைக்கப்படும் சொல்லி. அவனுக்கு நசரே விரதத்தின்படி அவன் தீட்டானது எதையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மது குடிக்க கூடாது. ஆனா அவன் பாருங்க, ஒரு செத்த சிங்கத்துல போய் என்னத்தை சாப்பிட்டான், தேன் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டான். சில காரியங்கள் தேவன் சொன்னபடி அவன் தன்னைத்தானே தீட்டுப்படுத்தி கொண்டான். அவன் தீட்டுப்படுத்தினா அது அவன் செய்த மிகப்பெரிய தவறு. அவன் அப்படி செஞ்சிருந்தா உடனே மனம் திரும்பி இருந்தா வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனா அவன் செஞ்சதை நீங்க 14 நியாயபதியில் 14, 15, 16 வீட்டுல இருந்து வாசிங்க. அவன் அப்படி தீட்டானது தின்றுல அது உடனே அவன் ஆசாரியிட்ட போகணும். ஆசாரியிட்ட போய் நான் இப்படி தீட்டுப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா ஆசாரியன் உடனே மொட்டை போட்டிருப்பான். என்ன செஞ்சிருப்பான், மொட்டை போட்டு பலவடிக்கு அர்ப்பணிக்கலாம். பலவடிக்கு அர்ப்பணிச்சு நான் சரி விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். ஆனா இவன் அப்படி என்ன செய்யல, பண்ணல. இப்ப தேவ வசனத்துக்கு மாறாக இந்த சிம்சன் நடக்க ஆரம்பித்தான். அப்படி நடந்தோடனே அவனுக்கு வெற்றி எல்லாமே கிடைச்சதான் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, இப்ப தேவாலயத்துல போய் ஆசாரியன் முட்டப்பட வேண்டியது. இவன் தேவ வசனத்துக்கு மாறாக நடந்தபடினால எதிரிகளாலே முட்டை போடப்பட்டான். யாரால முட்டை போடப்பட்டான், நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பிரதிஷ்டை, பிரதிஷ்டை வாழ்க்கை, நேர்த்தி கடன், இது நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் தெரியுமா,
உயர்த்துவார். ஆனா நம்ம அந்த அர்ப்பணிப்பை விட்டு விலகும் பொழுது, இந்த பொருத்தனை பண்ணபடி நம்ம வாழாத பொழுது, நமக்கு எதிரிகளால் என்ன வருது? தோல்விகள். ஆசாரியனால மொட்டை போடப்பட்டதுதான், அவன் இவ்வளவு பெரிய பின்மாற்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவன் அப்படி செய்யல அப்படிங்கறதுனால எதிரிகளால் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டான்? மொட்டை பாசமான. ஆனா இறுதியா மனம் திரும்பினா கர்த்தர் மறுபடியும் முடிய என்ன செய்தாராம், வளரும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தெய்வ பிள்ளைகளே, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமும் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். நம்ம வேதத்துல நிறைய இருக்குது, நமக்கு இப்ப நேரம் என்ன செய்யல இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரிடத்துல இதுவரைக்கும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாம இருந்ததுதான், ஏதாவது ஒரு காரியத்துல உங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னா அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆனா அது மாதிரி ஏதாவது பொருத்தனை ஏற்கனவே பண்ணி நீங்க மறந்தே போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், நீ செய்த பொருத்தனையின்படி என்ன செய்யணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை செய்ய உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவா? கிருபை தருவா. அது போல ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கெஞ்சி நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை முன்பிருந்த ஸ்தானத்துக்கு என்ன செய்வார்? கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க பொருத்தனையை செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, உன் நிந்தை மாறும். நீ பொருத்தனையை செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த பிசாசுடைய கிரியைகளை கர்த்தர் முற்றிலும் என்ன செய்வார்? அழிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, என்னோடு பேசினதுக்காக உனக்கு சோதரப்பா 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 ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏசப்பா உனக்கு சோதரம் பொருத்தனை பண்ணதை நான் நிறைவேற்றி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வருஷம் தோறும் இப்படி ஜோமுனே அப்படி ஜோமுனே நான் செஞ்சிருந்தேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்றேன், உடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன் ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன். உங்களுக்கு கர்த்தர் என்ன உணர்த்துறாரோ ஒரு பொருத்தனை பண்ணி ஜோமுனுங்க பார்க்கலாம்.